Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல கெய்ன்ஸ் ஹில்ல தான் விசிட் பண்ண போறோம். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல இந்த பிக்சர் வந்து கெய்ன்ஸ் ஹில்ல உள்ள வாட்ச் டவர்ல இருந்து எடுத்த போட்டோ தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ. ஊட்டில கண்டிப்பா விசிட் பண்ணனும்ன்ற பிளேஸ்ல இதுவும் ஒன்னு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கெய்ன்ஸ் ஹில் எக்கோ அவேர்னஸ் சென்டரை போய் சுத்தி பார்க்கலாம். இந்த கெய்ன்ஸ் ஹில் ஈகோ அவேர்னஸ் சென்டர் வந்து ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு. இங்க பேசிக்கா என்னெல்லாம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ட்ரெக்கிங் போறதுக்கான ஒரு அழகான ட்ரெயில் இருக்கு, ஒரு வாட்ச் டவர் இருக்கு, அங்கிருந்து நம்ம ஊட்டியோட பியூட்டிஃபுல்லான வியூவை என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு, அதில் நம்ம வாக் போய் என்ஜாய் பண்ணலாம். அது போக நில்கிரிஸ் மலையை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஈகோ அவேர்னஸ் சென்டரும் இருக்கு. இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த ஸ்பாட்டை நெருங்கிட்டோம். காரை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ளே போகலாம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். பெரியவங்களுக்கு 30 ரூபாயும் சிறுவர்களுக்கு 10 ரூபாயும் கட்டணும். நம்ம கார் கொண்டு வந்தோம்னா அதுக்கும் 10 ரூபாய் கட்டணும் இருக்கு. உள்ளே வந்த உடனேயே ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப்பும் இருக்கு. இப்போ நம்ம காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு டிக்கெட் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே வந்தாச்சு. முதல்ல உள்ளே வந்த உடனே இன்டர்பிரிட்டேஷன் சென்டர் தான் வருது. இதுதான் நான் சொன்ன ஈகோ அவேர்னஸ் சென்டர். நில்கிரிஸ் மலையை பத்தி சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இங்க தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம என்டர் ஆன உடனே சாம்பார் மான், புள்ளி மானுடைய கொம்புகள் அங்க வச்சிருக்காங்க. இந்த 2 மான் வகைகள் அங்க காணப்படும் போல, சிறுத்தை, புலி, குரங்குகள்லாம் அங்க காணப்படும் போல அதனுடைய தத்ரூப சிலைகள்லாம் அங்க வச்சிருக்காங்க. ரொம்ப நீட்டாகவும் தெளிவா புரியுற மாதிரியும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து சிம்பிளா தேவையான இன்ஃபர்மேஷனோட காம்பேக்டா இருக்கு அந்த பிளேஸ். முதல்ல நில்கிரிஸுடைய பயோடைவர்சிட்டி பத்தி கொடுத்துருக்காங்க. நடுவுல அங்கங்க லைஃப் சைஸ் அனிமல் எக்ஸிபிட்ஸ் வச்சிருக்காங்க. பேர்ட்ஸை பற்றி இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வைல்ட் லைஃப் காணப்படுது, காப்பகங்கள் இருக்குன்ட்டு காமிச்சிருக்காங்க. நடுவில் பேர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இதில் நீலகிரி மாவட்டத்தை பற்றி ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அவேர்னஸ் சென்டர் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான இடம்ன்ட்டு நான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வரும்போது அதை பற்றி வந்து இன்னும் அதிகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பசங்களுக்கு கூட இது வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. ஒரு 3ஆவது படிக்கிற பிள்ளைங்க வந்தால் கூட இதை ரீட் பண்ணி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு நீலகிரி மலையில் எந்த விதமான அனிமல்ஸ் வாழும், பேர்ட்ஸ் இருக்கும், நில்கிரிஸுடைய ஹிஸ்ட்ரி பற்றியும், மக்களுடைய தொழில் பற்றியும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியும், அவங்களுடைய உணவு, உடை, பழக்க வழக்கங்கள்லாம் பற்றி கற்றுக்கொள்கிறதுக்கு வந்து இந்த இடம் ரொம்பவே உதவியாக இருக்குது. அடுத்தது நில்கிரிஸில் காணப்படுற பறவைகளை குறித்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்த ரூம்குள்ளே போகும்போது ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து அப்படியே லைஃப் சைஸ் எக்ஸிபிட்ஸ் வச்சுருக்காங்க. இந்த ஆடுலாம் பாருங்கள், நிஜமான ஆடு சைஸில் அப்படியே இருக்குது. இந்த நீலகிரி மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குல்ல, அதில் உள்ள ஒரு பெரிய மலை. அதனால தான் இந்த ரூமில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி மலை எப்படி அமைந்திருக்கு, அதில் என்னெல்லாம் விலங்குகள் காணப்படுது, என்னெல்லாம் பறவைகள் காணப்படுது, அதெல்லாம் இங்கே சித்தரித்து காமிச்சிருக்காங்க. விலங்குகள், பறவைகள் மட்டும் இல்லை, இங்கே பலவிதமான மக்கள் வாழ்கிறாங்க. அவங்கள பற்றியும் நம்ம இங்கே கற்றுக்கலாம். அவங்க எந்தெந்த இடங்கள்லாம் வாழ்கிறாங்க, அவங்க என்ன வகையான உணவு உட்கொள்கிறாங்க, அவங்க என்ன வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய உடை அலங்காரங்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து இதை பார்த்து கற்றுக்கலாம். இங்க வந்து இருளர், குரும்பாஸ், கட்டு நாய்க்கன்ஸ், பனியன்ஸ், கோட்டாஸ் அப்படின்ற மலைவாழ் மக்கள்லாம் வாழ்றதாக இங்க கொடுத்துருக்காங்க. நம்ம ஈகோ அவேர்னஸ் சென்டர்ல இருந்து வெளியே வந்தோம்னா நேரா இந்த ட்ரெயில் தான் வருது. இந்த ட்ரெயில்ல நம்ம அப்படியே நடந்து போனோம்னா 2 பார்க்க வேண்டிய இடங்கள் வரும். ஒன்னு இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ், இன்னொன்னு வந்து வாட்ச் டவர். நான் காமிக்கிறேன். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா வுட்ஸ்க்கு நடுவுல, அதாவது ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு நடுவுல ஊடுருவி அழகா கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் மேல அப்படியே வாக் போறதுக்கும் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இங்க வந்து நிறைய கூட்டம் கிடையாது. ஸோ நம்ம பொறுமையா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு நல்ல தூய்மையான காற்று சுவாசிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல. நான் இப்போதான் பொறுமையா வீடியோ எடுத்துக்கிட்டே பிரிட்ஜ் மேலே ஏறுறேன். எங்க வீட்டில் எல்லாரும் பிரிட்ஜில் ஒரு வாக் முடிச்சுட்டு கீழே இறங்குறாங்க. இந்த மலையிலேயே இந்த இடத்துல இருக்கிற சைப்ரஸ் மரங்கள் தான் முதல்ல வைக்கப்பட்ட சைப்ரஸ் மரம் பிளான்டேஷன்ஸாம். நான் இப்போதான் இந்த இடத்துக்கு நிறைய பேர் வர்றதில்ல, தூய்மையான காற்றை சுவாசிக்கலாம், மாசுபடாமல் இருக்குன்ட்டுலாம் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இங்கே இருக்க சைப்ரஸ் மரங்கள் அப்புறம் பைன் ட்ரீஸ் எல்லாமே இப்போ வெட்டப்பட்டுட்டு வருதான். மக்களுடைய தேவைகளுக்காக இந்த காடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டுட்டு வர்றதாகவும் அதன் மூலமாக இங்கே இருக்க பறவைகள் விலங்குகள்லாம் இடம்பெயர்ந்து போகிறதாகவும் சொல்கிறாங்க. இந்த மரங்கள் வெட்டுற சத்தம் நாய்ஸ் பொல்யூஷனை உண்டாக்கி இங்கே இருக்க விலங்குகள் பறவைகள் எல்லாம் பாதிக்கப்படுறதாகவும், மரத்தை வெட்டி எடுத்துட்டு போகிறதுக்கு வர லாரிஸ் எல்லாம் நிறைய ஏர் பொல்யூஷனை உண்டாக்கி இயற்கை ரொம்பவே மாசுபடுறதா சொல்கிறாங்க. நம்ம இப்போ வந்திருக்க இடத்துல அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் இந்த சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி நடைபெறதா கேள்விப்பட்டோம். ஓகே, நம்ம இப்போ ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து அப்படியே ஒரு வாக் முடிச்சுட்டு அங்கே இருக்க அடுத்த இடத்த பார்க்குறதுக்கு அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். இந்த ட்ரெக்கிங் ட்ரெயிலில் வாக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப அப்ஹில்லும் கிடையாது, இல்லை கரடு முரடாகவும் இல்லை, அதனால் வாக் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ஜாயபிளாகவே இருந்தது. நம்ம இந்த மாதிரி இந்த ட்ரெக்கிங் ட்ரெயிலில் ரொம்ப தூரம் நடந்து போகலாம், ஆனால் ஆள் நடமாட்டம் இங்கே ரொம்ப கம்மின்றனால நாங்கள் ஓரளவு தூரம் போயிட்டு நாங்கள் திரும்பிட்டோம். நம்ம இப்போது கேர்ன்ஸ் ஹில்லில் ரெண்டாவது பார்க்க வேண்டிய இடமான வாட்ச் டவரை ரீச் பண்ணிட்டோம். நம்ம இப்போ இதை கிளைம்ப் பண்ணி ஊட்டியுடைய 360 டிகிரி வியூவை பார்க்க போகிறோம். நாங்கள் இங்கே வந்த அன்னைக்கு எங்களை தவிர்த்து இந்த ஒரே ஃபேமிலி தான் அங்கே இருந்தாங்க. நீங்கள் இந்த கிளிப்பில் பார்க்குற மாதிரி இந்த படிகளுக்கு சைட் ரெயில்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்து ஏறுங்க. சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா பத்திரமா பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மேலே ரீச் பண்ணிட்டோம். குயிக்காக ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு போயிடலாம். இந்த இடத்துக்கு கெய்ன்ஸ் ஹில்னு பேர் வச்சது பிரிட்டிஷ் தான். கெயின்னா கல் குவியல்னு அர்த்தம் போல். அதாவது பல பெரிய பெரிய கற்கள் சேர்ந்து குன்று மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறனால இதுக்கு கெய்ன்ஸ் ஹில்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த கிளிப்ல இந்த வாட்ச் டவர்ல இருந்து நீங்க பார்த்து இயற்கையை ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லா அழகா பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கு பாருங்க. நாங்க இங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் வாக் போயிட்டு இருட்டுறதுக்கு முன்னாடி திரும்பிட்டோம். இங்கே விசிட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரை. நீங்கள் இங்கே ஒரு பிக்னிக் மாதிரி கூட என்ஜாய் பண்ணலாம். காலையிலே வந்துட்டிங்கன்னா ரொம்ப தூரம் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கே வரும்போது ஒரு கேங்காவோ அட்லீஸ்ட் 2 பேராவோ சேர்ந்து வாங்க. சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன். நாங்கள் எந்த அனிமல்ஸையும் இங்கே என்கவுண்டர் பண்ணல, ஆனால் இது ஃபாரஸ்ட்டாக இருக்கனால சேஃபாக இருக்கிறது நல்லது. நீங்கள் எவ்வளோ தூரம் இங்கே ட்ரெக்கிங் போனாலும் சன் செட் ஆகுறதுக்கு முன்னால திரும்பிடுங்க. இந்த வுட்ஸ்ல ஸ்டே பண்றதுக்கு ஈகோ காட்டேஜஸ் அவைலபிளா இருக்குன்னு நெட்ல போட்டிருக்காங்க. அதோடைய சார்ஜஸ் 1350 1350 ரூபாய். நாங்க ட்ரை பண்ணல, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு என்ஜாயபிளாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.